பிரதமர் நரேந்திர மோடியின் வரலாற்று படத்தில் காவி உடை அணிந்து எப்போது நடிப்பீர்கள் போன்று செய்தியாளர் அடுக்கிய கேள்விக்கு நடிகர் சத்யராஜ் திணறியபடி பதிலளித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சார் வாழ்த்துக்கள். 45 வருஷமா நடிச்சிட்டு இருக்கீங்க, 45 வருஷம் இப்பவும் பிஸியா நடிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு 3 படம் மாத்திரம் நீங்க நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும். முதல் படம் இந்த என்னமா கண்ணு, உங்க ஃபேமஸான வசனம், ரஜினி சார் கூட நடிக்கீங்களா? ஏன்னா நீங்க சிவாஜி படத்துலயே அதுல வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் ஹிந்தியில சல்மான்கான் வில்லனா நடிக்கீங்களா? அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போகிறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்க நடிக்கீங்களா? இந்த 3 விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும். இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்க. எல்லாம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனியில் ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும், இல்லை தனஜெயின் சார், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால் ஊடகமா சொல்ல, நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய, ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறது இல்ல. இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்ல சார்? ஆமா, கூலியில ரஜினி சார் படம் நடிக்கிறேன், அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்கதான் சொல்லணும், நானா முந்திரி கூட்டமாய் சொல்ல இல்ல. அக்ரிமெண்ட் இருக்குது, அவங்க இப்ப தேவையில்லாம நம்ம மேல கேஸ் போட்டிருப்பாங்க, அதுக்காக தான் சொல்றேன். எதுங்க, அதுதான் அக்ரிமெண்ட், அதுதான் அக்ரிமெண்ட். இல்ல, அவங்க சைடுல இருந்து வரணும் அப்படிங்கறது அவங்களுடைய அக்ரிமெண்ட். எதுங்க சார், நீங்க இருந்தீங்கன்னு அக்ரிமெண்ட் இல்ல, அதையும் அவங்க தான் சொல்லணும். யாஸ் இட் இஸ், அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி சார் இல்ல, அது இல்லைங்க, அது அப்படி யாரும் கேட்கல. ஆமா, அப்படியே நடிச்சாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்ப இல்ல, மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்லை, விஜய் மில்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிறோம் அப்படின்னு கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி, பா ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.